வெல்கம் டு குக்கு வித் ஏஜஸ். இன்னைக்கு தீபாவளி பலகாரம் ஒன்று தாங்க, இல்லை ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ருசியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கோங்க. புட்டு மாவு தான் இது, இடியாப்பம் புட்டு மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அரை கப் உடச்சக்கடல இல்லைன்னா பொட்டுக்கடல மாவு எடுத்துருக்குறேன், அரை கப். இது ரொம்ப குறைந்த பொருட்களை வச்சு இந்த ஸ்நாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அரிசி மாவு சேர்க்குறேன். இது பொட்டுக்கடலையே நல்லா பவுடர் ஆக்கிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. நீங்களும் ஜலிச்சு போட்டுக்கோங்க. அரை கப் உடச்சக்கடல மாவு பொட்டுக்கடல மாவு சேர்த்தாச்சுங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், சோம்பு பவுடர் பெருஞ்சீரக பவுடருங்க இது ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன், ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நாலு பல் பூண்டு எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த திப்பியெல்லாம் இல்லாமல் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நல்லா இந்த மாவை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் தண்ணி சேர்க்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது இதில் ரெண்டு டீஸ்பூன் நல்லா சூடான எண்ணெயை ஊற்றுறேங்க. அதேமாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்க்கறதால நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. இப்போ இதில் ஒரு கப் தண்ணி எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணுங்க. முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்குங்க. இந்த பாருங்க, மிச்சம் கால் கப் தண்ணி இருக்குது. மாவு கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணுங்க. ரொம்பவும் லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. இதில் தான் நல்லா சூப்பராக வருங்க. இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. அதில் இந்த குழாயில் இந்த இது மாதிரி போட்டு பொடிகிற குழாயில் ஃபுல்லாக கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இதுலேயும் தடவி விடுங்க. மாவு இந்த அளவுக்கு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த குழாயில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடலாம். மாவு அதை உள்ளே வச்சுட்டு நல்லா இதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்க்க ஒரு சின்ன பீஸ் மாவு எடுத்து போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். உடனே மேலே எழும்பி வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ பிழிஞ்சு விட்டுடலாம். அப்படியே இந்த அச்சில் அப்படியே சுற்றி பிழிஞ்சுக்கோங்க. நல்லா நிறைய பொங்குனுச்சு பாருங்கள். இப்போ நல்லா நிறைய அடங்கிடுச்சுது. இப்போது நம்ம இதை திருப்பி விடலாங்க. முதலே திருப்பி விட்டுறாதீங்க, எல்லாம் உடஞ்சி தூள் தூளாகிடும். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இவருங்க நல்லா சிவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இன்னொரு பேட்ச் புரிஞ்சு விட்டுக்கலாங்க. இன்னும் நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு, வேகட்டும். இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோன்னா நம்ம திருப்பி விட்டுடலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சுங்க. இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். சோம்பு பவுடர் பூண்டு இதை அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் அரிசி மாவு பொட்டுக்கடல மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம். ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. நல்லா செவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.